அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் மிக தொன்மையான மொழியும் முதல் மொழியுமாக கருதப்படும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதே இந்த பதிவுகளின் நோக்கமாகும். இந்த பதிவுகளில் பகிரப்படும் நம் தமிழ் மொழி சார்ந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசி நம் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். இது இந்த அலைவரிசையின் அன்பான வேண்டுகோள். இன்றைய தமிழீந்த சொல் நீடில் என்னும் ஆங்கில சொல். இதற்கு வேறான தமிழ் சொல் நெய்தல் என்பதாகும். நீடில் என்றால் ஊசி என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இதுவரை நாம் கண்டு வந்த தையல் கலை சார்ந்த ஆங்கில சொற்கள் அனைத்தும் தமிழ் சொற்களின் ஓசையுடன் ஒத்த சொற்களையே கொண்டிருந்ததை நாம் கண்டோம். ஆனால் ஊசி என்னும் சொல்லுடன் இந்த நீடில் என்னும் சொல்லோசை ஒத்து வரவில்லையே, அது ஏன்? முதலில் ஊசி என்பதன் சொல் விளக்கத்தை பார்ப்போம். துணிகளின் வழியே நூலோடு சேர்ந்து மீண்டும் மீண்டும் ஊடுருவி ஊடுருவி வெளிவருவதால் ஊடுருவி என்ற வினையை குறிக்கும் சொல்லே ஊடி ஊசி ஆகியுள்ளது. இப்போது நீடில் என்னும் சொல் வந்த கதையை பார்ப்போம். இங்கு நாம் பார்ப்பது நீடில் என்ற சொல்லுக்கான எட்டிமாலஜி. இங்கு மேலை நாட்டு மொழிகளுள் நீடில் என்ற சொல்லின் உச்சரிப்பை நாம் கவனிக்க வேண்டியுள்ளது. காரணம், நெய்தலோ நெய்தில் நெய்து நேயே இப்படி எல்லா மொழிகளிலும் நெய் என்றே தொடங்குகிறது. அவர்கள் நீடில் சொல்லுக்கு வேர் சொல்லாக, அதாவது ரூட் வேர்ட் என்று அவர்கள் குறிப்பிடுவது ஸ்னெய் என்று ஒலிக்கிறது. நாம் பல எடுத்துக்காட்டுகளில் முன்பே கண்டது போல நம் தமிழ் சொல்லின் முன் இஸ் என்னும் ஒலி சேர்ந்து மேற்கத்திய சொல்லாக ஒலிக்கும். ஸ்னெய் என்றால் டுஸ்யூ என்பது அவர்களே தரும் விளக்கம். டுஸ்யூ அதாவது நெய்ய அல்லது தைக்க என்னும் பொருள்படுகிறது. உண்மையில் அவர்களுக்கு ஊசி என்னும் சொல்லாடல் தெரியாததால் நெய்ய அல்லது தைக்க என்னும் சொல்லாடலுக்கான பெயரான நெய் அல்லது நெய்தல் என்னும் தொழில் சொல்லை அப்படியே தைக்கும் கருவிக்கும் வழங்கியுள்ளனர். நெய்தல் என்னும் தொழில் பெயரே நீடில் என்னும் பொருள் பெயர் ஆகியுள்ளது. எல்லாம் தமிழே. இந்த சொல்லாய்வின் போது எனக்கு ஒரு ஐயம் தோன்றியது. அதை அடுத்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலை சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.